கடந்த சில ஆண்டுகளா வேகமா வளர்ந்து வர துறைகள்ல முக்கியமான ஒண்ணுதான் இந்த ரோபோட்டிக்ஸ். உலகத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி இந்த ரோபோட்டிக்ஸ சார்ந்துதான் இருக்கும்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட இந்த ரோபோட்ஸ் பத்தின சில விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பர் 1, ஃபுட் டெலிவரி. ஃபுட் டெலிவரிக்கு பேர் போன நிறைய கம்பெனிஸ் இருந்தாலும் பெரிய வளர்ச்சியை குறுகிய நாள்லயே பார்த்த ஒரு கம்பெனி தான் சைனாவை பேஸ் பண்ண மேத்துவான். மேத்துவானோட பிரைமரி பிசினஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஃபுட் டெலிவரி. நம்ம ஊர் ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி தான். 2010 ஸ்டார்ட் பண்ண இந்த கம்பெனி 2021 500 மில்லியன் யூசர்ஸ் அண்ட் $200 பில்லியன் வேல்யூ வச்சிருந்தாங்க. அடுத்த கட்டமா இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ரோபோட்டிக்ஸ்லையும் ஆட்டோமேஷன்லையும் தான். ஃபுட் டெலிவரி கம்பெனி ஏன்பா ரோபோட்டிக்ஸ் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு பார்த்தா ஃபுட் டெலிவரியவே ரோபோட்ஸ் வச்சு பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. எஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் விஷன் யூஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட இந்த ரோபோட் கார் ஷேப்ல இருக்கும். மனிதர்களுடைய எந்த உதவியும் இல்லாம ஃபுட்டை கேரி பண்ணிட்டு போய் ப்ராப்பரா லொகேஷன்ஸ்ல டெலிவரி பண்ணிடும். ரோட்ல போகும்போது எந்த மாதிரியான அப்டக்கல்ஸ் வந்தாலும் அழகா அதை சென்ஸ் பண்ணி அசால்ட்டா அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஒருவேளை டெலிவரி பண்ற இடத்துக்கு கார்னால போக முடியல, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா ட்ரோன்ஸ். ட்ரோன்ஸ்ல ஃபுட்டை அட்டாச் பண்ணிட்டு லொகேஷனை செட் பண்ணிடுவாங்க. தென் ட்ரோன் அந்த டெலிவரியை ப்ராப்பரா ப்ரொசீட் பண்ணும். ஒன் டைம் சார்ஜ் பண்ணா 15 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இதனால பறந்து போக முடியும். சரி, டெலிவரி பண்ண ஆளுங்களே தேவையில்லை, இப்போ ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஆளுங்க தேவையா அப்படின்னு பார்த்தா அதுக்கும் ஒரு ட்விஸ்ட். ரோபோட்டிக் கிச்சனை உருவாக்க டெஸ்டிங் நடந்துட்டு இருக்கு. அதாவது ரோபோட்ஸே குக்கிங், கிளீனிங்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம். கேட்கவே பிரமிப்பா இருக்குல்ல. நம்பர் 2, ஹென்னா, த கம்ப்ளீட் ரோபாட் ஹோட்டல். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ரோபாட் ஹோட்டல்ஸ் இன் ஜப்பான் இஸ் ஹென்னா. இந்த ஹோட்டல் முழுக்க வெறும் ரோபோட்ஸோட சர்வீஸ் மட்டும்தான், மனுஷங்களே கிடையாது. ஹோட்டல் உள்ள போன உடனே ஹியூமனாய்டு ரோபோட்ஸ், மனுஷங்களை போலவே ரோபோட்ஸ் இருக்கும். அதுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கிற எந்த லாங்குவேஜில் வேணாலும் நம்ம பேசலாம். நம்மளுடைய ப்ரூஃபை ப்ராப்பராக கலெக்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணி நம்ம தேவைக்கேற்ப ரூம்ஸ் அலோகேட் பண்ணி பேமெண்ட்டையும் அதுவே கண்ட்ரோல் பண்ணிடும். தென் நம்ம லக்கேஜஸை கொண்டு வரதுக்கு தனி ரோபோட் சர்வீஸ். ரூமை நம்ம ஃபேஸ் ரெகக்னிஷன் யூஸ் பண்ணியே அன்லாக் பண்ணிக்கலாம். உள்ள இருக்கிற எல்லாமே ஸ்மார்ட் டிவைசஸ் தான். நம்ம உள்ள போகும்போதே லைட்டு, ஃபேனு, ஏசின்னு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடும். தென் அங்கே இருக்கிற ஒரு ஸ்மார்ட் போனை வச்சு நம்மளால எந்த டிவைஸை வேணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணது 2015. சில கஸ்டமர்ஸ் இதில் மைனர் இஷ்யூஸ் இருக்குன்னு சொன்னாலும் இந்த ஹோட்டல் பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. நம்பர் 3, அண்டர் வாட்டர் பயோனிக் ரோபோட்ஸ். இதை அண்டர் வாட்டர் ட்ரோன்ஸ்னு கூட சொல்லலாம். இந்த ரோபோட்ஸ் மீன் மாதிரியே இருக்கும். இந்த ரோபோட்டோட வேலை தண்ணிக்கு அடியில நீரோட தரம், வெப்பநிலை, மற்ற சுற்றுச்சூழல் விஷயங்களை கண்காணிக்க பயன்படுத்துறது. இது ஆல்ரெடி US நேவி மற்றும் வேறு சில அமைப்புகளும் பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எடுத்துக்காட்டா ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில பைப் லைனை கண்காணிக்க இதை பயன்படுத்துறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ரோபோட் டாக்ஸ். சைனால இருக்கிற யூனிட்ரி ரோபோட்டிக்ஸ் கம்பெனி உருவாக்குன குவாட் ரப்பர் ரோபோட்ஸ் தான் இந்த ரோபோட் டாக்ஸ். சைஸ்லையும் உருவத்திலையும் நாய்களை போலவே இருக்கிறதுனால இதை ரோபோட் டாக்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த ரோபோட்ஸில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. இதை ஆராய்ச்சிக்கு, கல்விக்கு, தனிமையில் இருக்கிற வயசானவங்களுக்கான பொழுதுபோக்கா அண்ட் கமர்ஷியல் யூஸ்க்கும் பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. இதில் ஒன் ஆஃப் த மாடல் A1 ரோபாட். சைனாவில் 2020 நடந்த ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல்ன்ற ஒரு ஃபங்க்ஷனில் இந்த ரோபோட் போட்ட ஆட்டம் எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்துச்சு. தென் அக்ரோபோட்டிக்ஸ், அதாவது அக்ரிகல்ச்சரல் ரோபோட்டிக்ஸ். இதுவும் ரோபோட்டிக்ஸில் முக்கியமாக வளர்ந்து வந்துட்டு இருக்கிற துறைகளில் ஒன்று தான். பயிர் நடுதல், களையெடுத்தல், அறுவடைன்னு எல்லாமே இந்த ரோபோட்ஸே பண்ணிடும். ஸோ மனுஷங்களே இல்லாமல் விவசாயம் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான அக்ரிகல்ச்சரல் ரோபோட்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரோபோட்ஸினுடைய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் பிரமிப்பாக இருந்தாலும் மனுஷனோட தேவை அங்கே கம்மியாகுதுன்ற ஒரு சின்ன பயமும் இருக்குது. அப்ப மனுஷங்களோட நிலைமை என்ன ஆகும்? வேற ஒன்றும் ஆகாது, மனுஷங்க எல்லாரும் ரோபோட்ஸ் அடிமை ஆகிங்க. சொல்ல முடியாது, அதுவும் நடந்தாலும் நடக்கலாம். இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம லைட் மீடியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.